நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஈரோட்ல சம்பத் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்கதான் நம்ம இருக்கோம். உழவர் சந்தை இங்க இருக்கு, மார்னிங் அதுக்காக வந்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப துடிப்பா ஒரு எனர்ஜெட்டிக்கா வந்து ஒரு அண்ணா வந்து டீ வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவர் பார்க்கவே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. என்ன அப்படின்னா டை அண்ட் நீட்டா டக்கிங் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப டிசிப்ளினா ரொம்ப சூப்பரா பார்க்கவே இருந்தாரு. அவரை வந்து அவர் என்ன சொல்றது, எல்லா கடையத்தாலும் ஒரு மனம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தெரிஞ்சாரு எல்லாரும் இருக்கிற மாதிரி. ஸோ அவரை வந்து இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா யாரையும் நம்பாம மூணா அவர் வந்து பண்றாரு அண்ட் இதை மட்டுமே பண்றாரு. எனக்கு ஒரு உள்ளது ஒரு ஆர்வம் வந்து சுறுசுப்பாக நான் இறங்கிட்டு இருக்கிறது அந்த வேலை. அப்படி இருக்கும்போது நான் வந்து 10வது படிச்சிருக்கேன். 10வது படிச்சுட்டு எனக்கு வந்து 3 குழந்தை கல்யாணம் ஆகி எல்லாம் எனக்கு 3 குழந்தைகள். சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களாம் சின்ன வயசுலேருந்தே படிக்க வச்சிட்டேன். எல்லாம் ஒரு பிள்ளைங்க வந்து கேட்டாச்சு படிச்சுட்டு ரெண்டாவது பிள்ளை வந்து பிஎட்டு கோயம்புத்தூர் படிச்சுட்டு 2வது வருஷம் ஆகும். 3வது அக்ரி, அக்ரிக்கு 3வது வருஷம் படிச்சுட்டு 12வது ஃபஸ்ட்டு குழு படிச்சிருக்கேன். எனக்கு உள்ளுக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பம் எதுவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், உடம்பும் நல்லா இருக்கணும். அது மாதிரி மக்களுக்கு வேலை இல்லாதாட்டம் இருக்கக்கூடாது. எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம வந்து அது நேர்மையாகவும் மக்களுக்கு பயன்படுற மாதிரியும் நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். இது வந்து இந்த டீ தொழில் வந்துங்க எனக்கு ஒரு வந்து உண்மையான ஒரு என்ன மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா அவங்க பசியோடு இந்த டீ இந்த வரிக்கு இந்த பலகாரமும் சாப்பிடும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தெய்வீக சக்தி மாதிரி ஒரு ஆனந்தம் எனக்கு வருது. அவங்க சாப்பிடும்போது அந்த பசி போட்டுருக்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் அப்பல அந்த டைத்துக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு சேவையாகவே பொது சேவையாகவே நான் செஞ்சுக்கிட்டு அந்த வருமானம் எனக்கு வந்துட்டு இருக்கு. அந்த முனையத்தில் உங்கள் குழந்தைய குட்டிங்க எல்லாத்துக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. சூப்பர். இப்போது உங்களை பார்த்தோன்னா யாராச்சும் கேட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் என்ன சொல்கிறதுன்னா எம்ஜிஆர் அதே மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இருக்கீங்க பார்க்குறவங்க நிறைய பேர் போயிருந்தாங்க பேட்டி எடுத்துருக்குறாங்க. எல்லாம் செல்ஃபோனில் ஃபோட்டோ பிடிக்கணும். இதோட பல்லாண்டு வாங்க வேட்டைக்கார தொப்பி எல்லாமே எங்கிட்ட இருக்கு. அதோட அவருடைய ஸ்டைலு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே அவருடைய படம் எல்லாமே நல்லா லைக்கை நல்லா பார்ப்பேன். அடிக்கடி போட்டுக்கிட்டு அவருடைய ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். அவர் எல்லாமே எம்ஜிஆரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த ஸ்டைலில் கொஞ்சம் இருந்தால் மக்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக என்னை பார்க்குறாங்க. இருந்தாலும் பொது பொறுப்பதுக்கிறதுல நம்ம வேலை விட்டு நம்ம எந்த தொழில் இந்த தொழில் இல்லைங்க எந்த தொழில் செஞ்சாலும் எந்த இதாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இவ்வளோ நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்க? இல்லைங்க எது மட்டும்தான். காலையில் 5 மணிக்கு வந்திருப்பேன், 1 மணி வரைக்கும் இதே வியாபாரம் தான். மறுபடியும் 3 மணிக்கு வந்திருப்பேன், 8 மணி வரைக்கும் ஒரு 400 டே டெய்லி எல்லாத்தையும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சூப்பருங்க. உங்கள் பார்த்ததில் அதுவும் இந்த ஏர்லி மார்னிங்கை பார்த்ததில் ஒரு மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா இவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா வந்து டீ சேல் பண்றது உழவர் சந்தையில சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து அவங்க எங்கேயும் போக முடியாது இல்லையா, சேலை விட்டுட்டு போக முடியாதுங்கிறதுக்காக அவரே வந்து டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து மஷ்ரூம் சேல் பண்ணிட்டு இருக்க ப்ரோ வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இவரை பத்தி நம்ம கேட்போம், அதாவது எத்தனை வருஷமா இந்த அண்ணா வந்து டீ சேல் பண்றாரு, இந்த மாதிரி எவ்வளவு வருஷமா இவர் பார்த்துருக்காரு. வணக்கம். நீங்கள் வந்து காளான் வியாபாரம் பண்ணுறீங்க, இப்போ டீ டெலிவரி பண்ணார் இல்லையா? அவர் பாருங்க கொடுத்தாரு, கொஞ்ச நேரம் பேசினாரு போயிட்டார் பிஸ்னஸை பார்க்க. அவரை பற்றி சொல்லுங்க, அவர் எப்பயுமே இப்படி தான் இருப்பார். ஆமாம் சார், ஆமாம் சார், டெய்லி வருவார் சார். அது இன்னைக்கு ஒரு சட்டம் நம்ம ஒரு இது பண்ணுறோம், டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடு வந்து எல்லாத்தையும் டீ குடிக்கு.
அஞ்சிருவா சார் இருக்கீங்க, அதிகமாக வேற அஞ்சிருவா தான் சார் இருக்கீங்க, அஞ்சு ரூபா ஜாஸ்தி நூறு கொடுக்குறா இருக்கு. அதனால பார்ட் டைம் இருந்தாலும் நல்லா பண்ணுறேன் சார், சோசியலாக எல்லாத்துக்கும் பார்த்துட்டு தெரியல, நான் விலையும் கேட்கல, நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும். அஞ்சு ரூபா சரி, ஓகே நீங்க தொப்பியில போட்டு வருவாரு போறதுல என்னன்னு தெரியல. அவரை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா அஞ்சு ரூபா தான் டீ அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, சரி இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன், இப்போ தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய துணை முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா டீ கடை வச்சுருக்காரு, அண்ட் அதுலேருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணது. அதே மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் டீ கடையில் இருந்தவர் தான். ஸோ டீ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரில்லியன் கணக்கில் வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அது இன்னொரு பெரிய தகவல். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து டீ வந்து என்னென்னா இவ்வளோ சுப்பமாக இந்தியர் ஐயா மாதிரியே அவருடைய ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு டீ வச்சுருக்கிறது ஒரு பெரிய விஷயம், நம்மளை வந்து ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 ரூபா தான் வந்து ஒரு டீ கொடுக்குறாரு. ஸோ இதுவும் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து ரொம்ப சூப்பர்வா, இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணணும், இன்னும் நிறைய நாள் வந்து அவர் இதை வந்து அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நம்மளுடைய சேனல் சார்பாக வந்து தொடர்ந்து வேண்டிக்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது கேமரா மேன் ஏடிஆர் கே வித் மீ பிரசன்னா கட்டா. பாய்.